ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் பங்குனி மாதம் 31 சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி. மதியம் 12:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் 12:48 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்காம். கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த சோபகிருத்து வருடத்தினுடைய இறுதி நாளாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இன்றைய தினமே அந்த மேஷ ரவி என்பதும் சம்பவித்து விடுகிறது. அதாவது அந்த சித்திரை மாதம், அதாவது மேஷ ரவி அப்படின்னு சொன்னால் மேஷத்திற்குள்ளே சூரியன் நுழைகின்ற காலம். இந்த காலம் எத்தனை மணிக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை 4:49 வந்துடுறது. அதாவது இன்றைய தினம் மாலை 4:49 அந்த சித்திரை மாதம் என்பது பிறந்து விடுவதால் இன்றைய தினமே விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பார். ஆக அந்த சன்னவதின்னு சொல்கிறா இல்லையா, ஒரு வருடத்திலே 96 முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த மாத பிறப்பு நாளன்று தர்ப்பணம் செய்பவர்களும் இருப்பார்கள். அவர்கள் இன்றைய தினத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த நாளிலே லக்ஷ்மி பூஜை செய்து வழிபடுவதற்கும் மறக்காதீர்கள். இதுபோக இன்றைய தினம் கூர்ம கல்பாதி அப்படின்னு சொல்லியும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது சரியாக மிகச்சரியாக காலை 6 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் என்பது காலை 9:46 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:01 நடக்கிறது. இன்றைய தினம் ராகுகாலம் என்பது பகல் 9:05 முதல் 10:37 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:41 முதல் 3:13 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 முதல் 7:33 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:36 கொடுத்திருக்கா. இன்றைய தினம் சூலம் என்பது கிழக்க சூலம்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இந்த சூல தோஷம் என்பது காலை 9:17 வரையில் மட்டுமே. இதற்கு பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்கிறத விட ஜோதிட தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நவ கிரகங்கள் நம்முடைய உடம்பிலே எந்தெந்த பாகங்கள்லேயே ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 முன்னரே, கிட்டத்தட்ட ஒரு 1000 முன்னர் வடமொழியிலே எழுதப்பட்ட ஒரு நூல் பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரான்னு சொல்லுவார். அந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா என்கின்ற அந்த நூலிலே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றின நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு. அதாவது எந்த எந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான அந்த நோய்களை வியாதிகளை நம்முடைய உடம்பிலே தோற்றுவிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜோதிட நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம குறிப்பாக இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த சூரியன் மற்றும் சந்திரன் தரும் நோய்கள் என்ன என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது சூரியன் என்பவர் தலைப்பகுதியிலே ஆட்சி பண்ணுறவர் அப்படிங்கிறதுனால இந்த மூளை நரம்பு தொடர்பான வியாதிகளை சூரியன் தான் தருவார் அப்படின்னு சொல்கிறது. இது போக உடல் பலவீனம், உடல் வறட்சி அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில பேர் உடம்பு பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அந்த பாலம்பாலமாக வெடித்து அது வறண்டு போன மாதிரி இருக்கும். இதற்கும் சூரியன் என்பது தான் காரணம். அஜீரண கோளாறு, வயிற்றில் ஏற்படும் சிக்கல்கள், இதுபோக இந்த முகப்பருன்னு சொல்லுவா தெரியுமா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் முகப்பரு அப்படிங்கிறது வர்றதுக்கும், தொண்டை பாதிப்பு, இதுபோக குரல் வளை நோய், இந்த தொண்டைக்குள்ள இந்த குரல் வளை இருக்கும் அதிலே உண்டாகக்கூடிய நோய்கள், தலை கிறுகிறுப்பு, ஒரு மாதிரி மயக்கம், காய்ச்சல், பௌத்திர நோய்கள் அப்படின்னு சொல்லுவா, உஷ்ணத்தின் காரணமாக உண்டாகக்கூடிய ஒரு பௌத்திர நோய்கள், க
கண் அழுத்த நோய் அப்படின்னு சொல்கிறா. கண் அழுத்த நோய்னா இந்த கண்ணில் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணுவா தெரியுமா, அந்த ப்ரெஷர் வந்து ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு உங்களுடைய ஜாதகத்திலே சூரியன் எந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்காருங்கிறத பார்க்கணும். ரெண்டாம் பாவம் அல்லது பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு இந்த கண்ணில் வந்து அந்த ப்ரெஷர் வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்துருக்கும். உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு எனக்கு ரெண்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார்னு சொல்லி பயந்துடக்கூடாது. இது வந்து ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த கண் அழுத்த நோய் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திராலேயே குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த காலத்திலேயும் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம். இந்த கண் அழுத்த நோய், இது போக தலைவலி, அதே மாதிரி இந்த இதய துடிப்பு கோளாறுன்னு சொல்கிறா, பல்ஸ் ரேட்டில் டிஃப்ரென்ஸ் வர்றது இல்லையா, இந்த இதய துடிப்பு கோளாறு, தீவிர ரத்த சோகைன்னு சொல்கிறா. ஆக்சுவலி ரத்த சோகை வெறும்னா நம்ம வந்து ஒரு ரத்த சோகை ஒரு அனிமிக்காக இருக்கான்னு சொன்னால் அதற்கு சந்திரன் நீச்சமாகவோ அல்லது செவ்வாய் நீச்சமாகவோ இருந்தால் இருக்கும். ஆனால் இவா சொல்கிறது எப்படின்னு சொன்னால் ரொம்ப அதி தீவிரமான ரத்த சோகை, அவங்கள பார்த்தோம்னா அந்த அனிமிக் பர்சன்ஸ் அப்படியே முகம் கை காலெலாம் அப்படியே வீங்கி போன மாதிரி இருப்பாள், ரொம்ப ஒரு மாதிரி பஃபியாக இருப்பாள், ஆனால் பார்த்தோம்னா ரத்த சோகைன்னு சொல்லுவாள், ரொம்ப தீவிரமான ரத்த சோகை, அதிலிருந்து அவர்களால் மீளவே முடியாது, ஏதோ ஒன்று அப்படியே அவள் லைஃப்பை சர்வை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட், அந்த சூரியனுடைய பலவீனமான நிலைதான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா அம்மை நோய், இந்த வெய்ய நாளில் வர்றது இல்லையா, இந்த அம்மை நோய், நீர் சுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாள், இந்த பொண்ணுக்கு வீங்கியை வந்து அது ஒரு அம்மைன்னு அப்படியே சொல்லுவாள், கழுத்தம்மை போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள், இந்த இடத்துல ஒரு மாதிரி வீங்கிக்கும் உடனே ஒரு செயின் வந்து ஏதாவது ஒன்று போட்டு விடுவா, ஒரு தங்கத்தை போட்டு விட்டு அது சரியாக போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பொண்ணுக்கு வீங்கியே எப்படி சொல்கிறான்னு பார்த்தோம்னா கால் கழுத்து வீக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள், கட்டி வருவதற்கும் கை கால் நடுக்கம்னு சொல்கிறாள், ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குவதற்கும், முதுகெலும்பு தொடர்பான நோய்களுக்கும் சூரியனே காரணம் சொல்கிறாள். மெயினாக சூரியன் வந்து நம்முடைய இந்த ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதுகெலும்பு தண்டு வடம்னு சொல்கிறா இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டுலேயும் சரி அந்த ஸ்பைன்லேயும் சரி அந்த முதுகெலும்பில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து செர்விக்கல் ப்ராப்ளம் அது அது போக எனக்கு வந்து இந்த D12 பிரச்சனை இருக்குது, இங்கே C2 பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த எலும்பை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறா. இது அத்தனையின் மீதும் தன்னுடைய தாக்கத்தை வைத்திருப்பது இந்த சூரியன் என்கின்ற கிரகம்தான். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்திலே சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லாமல் இருந்து அந்த நேரத்திலே உங்களுக்கு சூரிய புக்தி என்பதும் நடந்தால்தான் இது போன்ற பிரச்சனைகள் என்பது வரும். அடுத்தபடியாக சந்திரன் தருகின்ற நோய்கள் அப்படின்னு சொல்லி அந்த நூல் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இந்த சீழ் கட்டின்னு சொல்கிறா இல்லையா, உடச்சா அப்படி சீழ் சீழாக வரக்கூடிய அந்த சீழ் கட்டி, உடலில் உண்டாகக்கூடிய கொப்புளங்கள், ஜலதோஷம், சீதளம்னு சொல்லுவா இல்லையா அந்த சீதளம், வறட்டு இருமல், சளி பிரச்சனை, நீர் சவ்வு நோய்கள் அப்படின்னே சொல்கிறா, உணவு பாதை நோய்கள், அது போக இந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் வயிற்றில் பூச்சி அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா, அந்த வயிறு மட்டும் பார்த்தோம்னா இவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் அந்த குழந்தை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நாக்கு பூச்சிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி வயிற்றிலே பூச்சி உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அதற்கு சந்திரன் தான் காரணம் அப்படிங்கிறதையும் அந்த நூலானது சொல்கிறது. இது போக பேதியாகிறது, அஜீரணம், வாந்தி, வாந்தி பேதி அப்படின்னு சொல்கிறாலே அந்த வாந்தி வர்றது, குடல் அடைப்பு, சுவாச பிரச்சனை, அது கூட சுவாச பிரச்சனை எப்படி வரும்னு சொன்னால் இந்த லங்ஸில் வந்து ஏதோ ஒரு தண்ணி பூந்துருச்சு அதனால் வரக்கூடிய விஷயங்கள், அதாவது அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த நீர் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வந்துட்டாலே, தண்ணி சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டாலே அங்கே சந்திரன் என்பவர் பிரதானமான இடத்தினை பிடித்திருப்பார். அதே மாதிரி ஒழுங்கற்ற மாதவிடாய்னு சொல்கிறார், இந்த பெண்களுக்கு வரக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய், கருச்சிதைவு, கர்ப்பப்பை கோளாறு, நீர்க்கட்டிகள்னு சொல்கிறா இல்லையா, இன்றைக்கி வந்து குழந்தை பிறகெல்லாம் அது காரணம் வந்து ஃபைப்ராய்ட்ஸு நீர்க்கட்டின்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த நீர்க்கட்டிங்கிற வார்த்தையை வச்சு இதற்கு காரணம் வந்து சந்திரன் தான் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உடம்பிலே இரத்த தட்டுகளினுடைய அளவு, பிளேட்லெட் கவுன்ஸ்னு சொல்கிறா, இந்த பிளேட்லெட் கவுன்ஸினுடைய அளவு வந்து நார்மலாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கும் சந்திரன் என்பவர் துணை இருக்க வேண்டும். பெயின் தொல்லை, இந்த குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த பெயின் தொல்லைக்கு காரணம் மனநிலையில் பாதிப்பு, குறிப்பாக சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கிறார் அல்லவா, அதில் வந்து மனநிலையில் பாதிப்பு வருதுன்னு சொன்னால் ஜாதகத்திலே சந்திரன் என்பது பலவீனமாக இருக்கும். இரத்த சிவப்பணுக்களிலே பற்றாக்குறை, கண் சவ்வு கோளாறுகள், இது அத்தனையுமே சந்திரன் தரக்கூடிய நோய்களாக அந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா என்கின்ற நூல்
தெளிவாகவே உரைக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.